அண்ணா கிளட்ச் சைடு கம்ப்ளீட்டா பிரிச்சாச்சு, நீங்க என்ன பண்ணீங்கன்னா பக்கத்துல ஸ்பேர் கடை இருக்கு, அங்க போயிட்டு ஹோண்டா கம்பெனியுடைய கிளட்ச் பிளேட் ஸ்டீல் பிளேட் ஒரிஜினல் வாங்கிட்டு வாங்க. ஸ்பேரோட பேர் சொல்லுங்க. ஏனே எத்தனை வாட்டி நீ சொல்றது, போன தடவை எத்தனை சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி எத்தனை சொன்னீங்க, ஓயாம மாத்திட்டு இருக்கமேனே. அண்ணா நீங்க சொன்ன கம்ப்ளைண்ட், வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளட்சை புடிச்சு கியரை போட்டு கிளட்சை விட்டா வண்டி நின்ற இடத்துல இருந்தே உருமுதுன்னு சொன்னீங்க, அதுக்குண்டான கம்ப்ளைண்ட் இதுதான், இதை தான் மாத்தணும். ஏனே போன வாட்டி இதேவே சொன்னேன், மாத்தி விட்டீங்க, 30,000 கிலோமீட்டர் வரைக்கும் எதுவும் ஆகாதுன்னு நீங்க பாருண்ணே, 20,000 தானே ஓடிருக்குங்க, 10,000 கிலோமீட்டர் இருக்கேனே பெண்டிங்க. அண்ணா கம்ப்ளைண்ட் இதுதான், ஆனா ஏன் உங்க வண்டியில ஓயாம இந்த கிளட்ச் பிளேட் ஸ்டீல் பிளேட் கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்றேன், கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா? அண்ணே ஃபர்ஸ்ட் அதை சொல்லுண்ணே, ஓயாம என்னால செலவு பண்ண முடியலண்ணே. சரி உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட், இப்ப நீங்க உங்க வண்டியில ஸ்பீடா போயிட்டு இருக்கீங்க, 60-70 போயிட்டு இருக்கீங்க, போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஸ்பீட் பிரேக்கரை பாத்துட்டீங்க, இப்ப வண்டிய ஸ்பீட் பிரேக்கருக்கு முன்னாடி ஸ்பீட குறைக்கணும், என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? கரெக்டா கிளட்ச புடிச்சு கியரை குறைப்பேன். கிளட்ச புடிச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? கிளட்ச பிடிப்பேன். கிளட்ச பிடிப்பீங்க. வண்டி ஸ்பீடா போயிட்டு இருக்கும் போது கிளட்ச புடிச்சீங்கன்னா வண்டியோட ஸ்பீடு குறையுமா கூடுமா? நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. புடிச்சா குறையும். வண்டியோட ஸ்பீடு கிளட்ச புடிச்சீங்கன்னா கூடும். எப்போதுமே ஒரு தூரமா ஒரு இடத்த பார்த்துட்டோம், அங்க போய் நம்ம நிக்க போறோம் அப்படின்னா இங்க இருந்தே கிளட்ச புடிச்சே சர்ன்னு போய் பக்கத்துல போனோம்னா பிரேக் போடுறோம் பாத்தீங்களா, அந்த சிஸ்டமே தப்பு. நீங்க அப்படி ஓயாம ஓட்டினீங்கன்னா இந்த மாதிரி கிளட்ச் பிளேட் ஸ்டீல் பிளேட் உங்களுக்கு அடியாகிட்டே இருக்கும். இப்ப நீங்க நிப்பாட்ட போறீங்கன்னு வைங்களேன், நிப்பாட்ட போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரேக்கை தான் பிடிக்கணும். மெதுவா பிரேக்கை பிடிச்சி வண்டியை ஸ்லோ பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீடு வந்து 40-30 கீழே இறங்கும் பொழுதுதான் கிளட்சை பிடிச்சி கியரை குறைக்கணும். நீங்க இது தெரியாம நீங்க ஸ்பீடா போயிட்டு இருக்கும் பொழுது அங்க வேகத்தடை வருது, இங்க எரும மாடு வருது, இங்க குறுக்க ஆள் வருதுன்னு சொல்லி 60-70 போகும்போது அப்படியே கிளட்சை பிடிச்சி பக்கத்துல போனதுக்கு அப்புறம் நீங்க பிரேக்கை பிடிக்கிறீங்க பாத்தீங்களா, அதனாலதான் உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் வருது. நீங்க இந்த மாதிரி இந்த தடவை நான் கிளட்ச் பிளேட் ஸ்டீல் பிளேட் புதுசு மாத்தி விட்டுறேன், மாத்தி விட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தடவை ஓட்டி பாருங்க, அதுக்கடுத்து தேய்மானம் உங்களுக்கு அதிக நாள் வரும் பாருங்களேன். அண்ணே இவ்வளவு அழகா விளக்கம் சொல்றீங்க, ஒரு 3 தடவைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா 3 தடவை நான் மாத்திருக்க மாட்டேன்னு. நீங்க வண்டியை விட்டா எனக்கு வேலை வாக்கவே நேரம் கொடுக்க மாட்டீங்க, மேக்கன் இந்த விளக்கம் சொல்றதுக்கு வேற டைம் கொடுப்பீங்களா? ஏதோ இப்போ ஒரு டைம் நீங்க கேட்டீங்க அப்படின்னு கண்டி ஃப்ளோல வந்துருச்சுன்னே, நீங்க இந்த மாதிரி ஓட்டி பாருங்க, உங்களுக்கு கிளட்ச் பிளேட் ஸ்டீல் பிளேட் டக்குன்னு போகவே போகாது, குறைஞ்சது 30-40 கிலோமீட்டர் தாராளமா வரும். நல்லா சொல்லணே, ஒரே ஒரு வேண்டுகோள் சொல்லுங்கண்ணே, 10 மணிக்கு நான் போகணும், வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா ஆரம்பிச்சிங்களா, கடை திறந்ததே 9:30 தான், 10 மணிக்கு வண்டி வேணுமா, சரி டக்குன்னு மட்டும் போய் வாங்கிட்டு வாங்க வேலையை பாக்குறேன். அண்ணே என்னண்ணா இன்னும் கிளட்ச் பிளேட் ஸ்லீப் பிளேட் வாங்க போலயாண்ணே? அதான் ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்ண்ணே? மாத்துறது மாத்திரம். சரி இந்த ஏதோ ஸ்லிப்பர் கிளச்சாம்ல, அதை பேச மாத்தி விட்டுருவோமா? இந்த குடும்பம் வேறையான இந்த வண்டிக்கு முதல்ல ஸ்லிப்பர் கிளச்னா என்னன்னு தெரியுமா? அதை எப்படின்னு நமக்கு தெரியும், விளக்கம்லாம் நீங்க தான் கொடுப்பீங்க. முதல்ல ஸ்லிப்பர் கிளச்னா என்னன்னு சொல்றேன், நீங்களே சொல்லுங்க, உங்க வண்டிக்கு அதை வைக்க முடியுமா முடியாதானே சொல்லுங்க, தெரிஞ்சுக்குவோம். அதாவது நீங்க வந்துட்டு ஹைவேல போயிட்டு இருக்கீங்க, இந்த வண்டியோட சிசி 125 சிசி, இந்த 125 சிசிக்கு நீங்க ஹைவேல இதோட டாப் கியர்ல போயிட்டு இருக்கீங்க, 70-80 போயிட்டு இருக்கும் போது சடனா ஒரு நாய் குறுக்க வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வழக்கம் போல கிளட்சை பிடிச்சி கியரை குறைக்க வேண்டியதே. வழக்கம் போல கிளட்சை பிடிச்சி கியரை குறைப்பீங்களா? கியரை குறைச்சிட்டு கிளட்சை கையில இருந்து விடுவீங்களா? விட மாட்டீங்களா? எப்படி டக்குன்னு விட முடியாதுலனே? விட்டா என்ன ஆகும்? வீல் சுத்திட்டு கீழே விழுந்துருவோம்ல. ஏன் அப்படின்னா நீங்க 70-80 போகும்பொழுது அந்த ஸ்பீடுக்கு வீல் சுத்திக்கிட்டு இருக்கும், ஆனா டக்குன்னு நீங்க இன்ஜினோட கியர் பாக்ஸ் ஸ்பீடை மட்டும் குறைப்பீங்க, குறைச்சிட்டு கிளட்சை விட்டீங்கன்னா என்ன ஆகும், இதுல இருந்து பேக் டார்க் கிரியேட் ஆகி உங்களுக்கு ஒரு ஜர்க் கிரியேட் ஆகி கீழே விழுந்துருவீங்க. இதுல இருந்து நம்மளை அவாய்ட் பண்றதுக்காக தான் நான் முன்னாடி சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது ஃபர்ஸ்ட் பிரேக்கை பிடிச்சோம்னா வீலோட ஸ்பீடு குறைஞ்சிரும், அதுக்கடுத்து கிளட்சை பிடிச்சி கியர் போடணும் அப்படின்னு. அதனால அப்படி ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம், ஆனா அது நிறைய பேர் பண்ண மாட்டோங்கிற காரணத்தினாலதான் ஸ்லிப்பர் கிளட்ச்னு ஒன்று கொண்டாந்தாங்க. அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஸ்பீடா போயிட்டு இருக்கும் பொழுது ஏதாச்சும் சடனா குறுக்க வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா கிளட்சை பிடிச்சி கியரை குறைச்சிருவீங்க, 5ஆம் கியர்ல இருந்து 3ஆம் கியர் வந்துருவீங்க. இப்போ நீங்க கிளட்ச்ல இருந்து கையை எடுத்தாலும் அந்த ஜெர்க்கு கிரியேட் ஆகாது, அதாவது கிளட்ச் ஸ்லிப் ஆகி கொடுத்து உங்களுக்கு வீலோட ஸ்பீடையும் இன்ஜினோட ஸ்பீடையும் சேமா மேட்ச் பண்ணும். சொல்ற புரியுதுங்களா? இப்போ 125 சிசிக்கே கீழே விழுந்துரும்னு பயப்படுறீங்களே, ஹையர் அண்ட் பைக்லாம் இருக்கு, 350 சிசி 500 சிசி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஹை ஸ்பீட் பைக்குக்கெல்லாம் இந்த ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுத்தாதானே சேஃப்டி. ஆமா, அதனாலதான் ஸ்லிப்பர் கிளட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஸ்லிப்பர் கிளட்ச் வைக்கக்கூடிய வண்டிக்கெல்லாம் இன்ஜினை மேனுபேக்சரிங் பண்ணும் பொழுது அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லிப்பர் கிளட்ச் ஒத்து போற மாதிரி தயாரிப்பாங்க. இப்ப ஏற்கனவே நார்மல் கிளட்ச் ஓடிட்டு இருந்த வண்டிக்கு நீங்க ஸ்லிப்பர் கிளட்ச் வச்சு விடுறான்னு சொல்றீங்க, இப்ப நான் வைக்க முடியுமா முடியாதா நீங்களே சொல்லுங்க. அப்படி சொல்லுங்க, நம்ம வண்டிக்கு அந்த கிளட்ச் வைக்க முடியாது. இவ்வளவு நேரம் என்ன சொல்லிருந்தேன், வைக்க முடியாதுண்ணே ஸ்லிப்பர் கிளட்ச். சரி அப்ப நான் நார்மலே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வாங்கண்ணே. சொல்லுங்கண்ணே, ஒரு சின்ன விண்ணப்பம். சொல்லுங்க. 9:30 சரி, 10 மணிக்கு மாட்டி கொடுத்தீங்கன்னா கிளம்பிடுவேன். அண்ணே இப்படியே நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா 10:30 ஆனாலும் வேலை முடியாது. முதல்ல வாங்கிட்டு வரீங்களா? இப்ப என்ன சொல்றீங்க? சரி நான் கோபப்படாண்ணே, வாங்கிட்டு வரேன். வேலை வாக்க விடுறாரா நம்மள?